வெல்கம் டு ஆலங்குடி கிச்சன் கில்லாடிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெஜ் பர்கர் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் வேக வச்ச பச்சைப்பட்டாணி கொஞ்சம், ஒரு கேரட் துருவினது, ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அதோட சேர்த்துக்கணும், அரை டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதோட கொஞ்சமாக பிரெட்க்ரம்ஸ் சேர்த்துக்கிறோம். பிரெட்க்ரம்ஸ் இல்லாதவங்க ரஸ்க்கை கூட பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசையும் போதே பிரெட்க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறது எதுக்குன்னா, காய்கறியெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் ஜாஸ்தியாகும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருவோம். அடுத்தது டிப் பண்ணுறதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த அளவு கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம பிடிச்ச உருண்டையை அதில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கணும். ஓரத்தையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவு தட்டினா போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கணும். அந்த தட்டின பேட்டிஸை ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் துவச்சிக்கணும். அதை அப்படியே எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மைதா மாவும் சோள மாவும் போட்ட ஒரு மிக்சர், அதில் போட்டு திரும்ப டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதை மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா இடத்துலையும் பிரெட்க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி பொன்னிறமானதும் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா பேட்டிஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பர்கர் செய்ய வேண்டியது தான். அதுக்கு பர்கர் பன் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டு பார்ட்லேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 2 லெட்யூஸ் அது மேலே வைக்கிறோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டிஸ் அதை எடுத்து அது மேலே அப்படியே வச்சுட்டு, சீஸ் ஸ்லைஸ் ஒன்று, 2 ஸ்லைஸ் ஆனியன் கட் பண்ணது, அடுத்து 2 ஸ்லைஸ் டொமேட்டோ,
அப்படியே இன்னொரு பார்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான வெஜ் பர்கர் வீட்லேயே ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.